ஓம் சாந்தி. 21 பிப்ரவரி 2020. இன்றைக்கான காலை முரளியில் தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பிரிவினையில்லாத வழிகாட்டல்களை பயன்படுத்தி இந்த கலியுக மனிதர்களை சக்தியுகத்தின் தேவர்களாக மாற்றுகின்ற மேன்மையான பணிகளை செய்யுங்கள். மனிதர்கள் சந்தோஷம் இல்லாதவர்கள் ஆகுவதற்கான பிரதான காரணம் என்ன? அதை பற்றி பார்ப்போம். ராவணன் அனைவரையும் சாபம் கொடுத்திருக்கின்றான். ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்திருக்கின்றான். இந்த காரணத்தினால்தான் அனைவருமே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது தந்தை வந்து நமக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார், ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார், நம்மையெல்லாம் ஆசிரியராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். ராவணன் நம்மை சபித்திருக்கின்றான். உலகம் இதனை கூட அறியாமல் இருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணமென்றால், தந்தை பாரத மக்களுக்கே அவர்கள் அதிக அளவு சந்தோஷமாகவும் சொர்க்கத்தின் அதிபதிகளாகவும் ஆகின்றார்கள். அவர்களது ஆஸ்தியை கொடுத்தார் தந்தை, அவர்கள் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகினார்கள். இந்த காரணத்தால்தான் ராவணன் நம்மையெல்லாம் சபித்துள்ளான். அவர்கள் பூஜிப்பக்குரிய தேவர்களாக இருக்கின்றார்கள். இதனால்தான் ராவணனுக்கு கோபம் வந்து நம்மையெல்லாம் சபித்துள்ளான். ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு மதுவனத்துக்கு பாப்தாதாவிடம் வருகின்றார்கள். நீங்கள் மண்டபத்தினுள் பிரவேசித்ததும் நீங்கள் அனைவருமே சகோதர சகோதரிகள். நீங்கள் சகோதர சகோதரிகளாக அமர்ந்திருப்பதையே தந்தை பார்க்கின்றார். பின்னர் பாப்தாதா வரும்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்களாகிய பிரம்மகுமாரர்களும் பிரம்மகுமாரிகளும் ஆவீர்கள். அந்த பிராமணர்களுக்கு தந்தை பிரம்மாவை முற்றாக தெரியாது. இந்த கலியுக பிராமணர்களுக்கு நம் தந்தையை பற்றி தெரியாது. தந்தை வரும்போது நிச்சயமாக பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் தேவைப்படுகின்றார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குமே தெரியும். திரிமூர்த்தி சிவன் பேசுகின்றார். இப்பொழுது அவர் மூவரினோடாகவும் பேச மாட்டார். அவர் பேசுவாரா? உங்களது புத்தியில் இந்த விஷயங்கள் மிக நன்றாக பதிந்துள்ளது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தியான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். இதன் காரணமாக பக்தர்கள் கடவுளிடமிருந்து எதை வேண்டுகின்றார்கள்? ஜீவன்முக்தி. அவர்கள் இப்பொழுது பந்தன வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தந்தையை நினைவு செய்கின்றார்கள், வந்து எங்களை இந்த பந்தனத்திலிருந்து காப்பாற்றுங்கள், பாபா இப்பொழுது வந்துவிட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிகின்றது. தந்தை கல்ப கல்பமாக இங்கு வருகின்றார். நீங்களே தாயும் தந்தையும் என அவர்களும் கூவியழைக்கின்றனர். ஆனால் மற்ற யாருக்குமே அதன் அர்த்தம் தெரிவதில்லை. அது அசரீதியான தந்தைக்கே உரியதாகும் என்பதை அவர்களும் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் பாடுகிறார்கள், ஆனால் அவர்கள் எதையும் பெறவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து இப்பொழுது பெறுவதுடன் ஒரு சக்கரத்தின் பின்னரும் மீண்டும் அதனை பெறுகின்றீர்கள். அரை சக்கரத்திற்கு அரை கல்பத்திற்கு நீடிக்கின்ற உங்கள் ஆஸ்தியை தந்தை வந்து உங்களுக்கு கொடுக்கின்றார் என்றும்
பின்னர் இராவணன் உங்களை சபிக்கின்றான் என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் தெரிகின்றது. நீங்கள் அனைவரும் சபிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது கூட உலகத்திற்கு தெரியாது. இராவணனால் நாங்கள் சபிக்கப்பட்டோம், அதனாலேதான் அனைவரும் சந்தோஷமில்லாமல் இருக்கின்றோம். பாரத மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். நேற்று பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. தேவ சிலைகளுக்கு முன்னால் மக்கள் தங்கள் சிரத்தினை தாழ்த்தி அவர்களை வணங்குகிறார்கள். ஆனால் எப்பொழுது சக்தியுகம் இருந்தது என்பது யாருக்குமே தெரிவதில்லை. இப்போது பாருங்கள், சக்தியுகம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களையும் திரேதா துவாபர கலியுகங்களும் அதே கால அளவையும் கொண்டிருப்பின் அக்கணக்கின்படி அதிகளவு மனிதர்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த சத்திய யுகத்தையே அதிகளவு மனிதர்கள் இருந்திருக்க வேண்டும். எந்த மனிதர்களாவது புத்தியில் இதை இருப்பதில்லை. தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளக்கப்படுத்தி நமக்கு கூறுகின்றார். பாருங்கள், 33 கோடி தேவர்கள் இருந்தார்கள் என்பது கூட நினைவு கூறப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான வருடங்களில் அத்தனை பேர் மட்டும் இருந்திருக்க மாட்டார்கள். ஆகவே மனிதர்களுக்கு இதுவும் விளக்கப்படுத்தப்பட வேண்டும். பாபா எங்கள் புத்தியை சுத்தமாக்குகின்றார் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். இராவணன் உங்கள் புத்தியை சீரழித்தான். இதுவே பிரதான காரணமாகும். சத்திய யுகத்தில் நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். இங்கு நீங்கள் தூய்மையற்றவர்கள். எப்போதிலிருந்து எப்போது வரை ராமராஜ்யம் என்பது அல்லது இராவண ராஜ்யத்தின் கால எல்லை என்ன என்பது யாருக்குமே தெரிவதில்லை. ராமரது ராஜ்யம் இராவணனது ராஜ்யம் ஆகிய இரண்டும் இங்கேதான் இருக்கின்றது என அவர்கள் எண்ணுகின்றார்கள். அங்கு பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. அங்கு மனிதர்களைப் போல் பல்வேறு கருத்துக்களும் இருக்கின்றன. இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மட்டும் கொடுக்கின்ற ஒன்றிணைந்த பிரிவுபடாத வழிகாட்டல்களை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பிரம்மாவின் மூலமாக தேவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் திவ்ய குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். 16 சொர்க்க கலைகளையும் நிரம்ப பெற்றவர்கள் என தேவர்கள் புகழ பாடப்பட்டுள்ளது. அவர்களும் மனிதர்களே. ஆகவே ஏன் மனிதர்களது புகழ் பாடப்பட்டது? அங்கு வேறுபாடு இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற பணியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கலியுக மனிதர்களை சக்தியுகத்துக்கு தேவர்களாக மாற்றுகின்றீர்கள். நீங்கள் அவர்களை பிரம்மாண்டமாகிய அமைதி தாமத்தினதும் உலகத்தினதும் அதிபதிகள் ஆக்குகின்றீர்கள். இது அமைதி தாமம் அல்ல. நீங்கள் நிச்சயமாக இங்கு செயல்களை செய்ய வேண்டும். இனிய மௌன வீடாகும். ஆத்மாக்களாகிய நாங்களே பிரம்மாண்ட ஆகிய இனிய வீட்டின் அதிபதிகள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். அங்கு நீங்கள் துன்பம் சந்தோஷம் என்பவற்றிற்கு அப்பால் வசிப்பீர்கள். பின்னர் சக்தியுகத்தில் நீங்கள் உலகத்திற்கு அதிபதிகளாக மாறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகச் சரியான இலக்கும் குறிக்கோளும் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் யோக சக்தியை கொண்டவர்கள். ஆனால் பௌதீக மக்கள் பௌதீக சக்தியை கொண்டவர்கள். நீங்களும் போர்க்களத்திலேயே இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆக இருக்கின்றீர்கள். ஆனால் மற்ற மனிதர்களோ வன்முறையானவர்களாகவும் காமத்தின் மூலமாகவும் இருக்கின்றார்கள். அதை வன்முறை என சன்னியாசிகளும் புரிந்திருக்கின்றார்கள். அதனாலேதான் அவர்கள் தூய்மையாகின்றனர். வேறு எவரும் நீங்களே தந்தையினை அன்பினை கொண்டுள்ளீர்கள். அங்கே காதலனுக்கும் காதலிக்கும் இடையில் அன்பு இருக்கின்றது கலியுகத்தில்.
அந்த காதலர்களின் அன்பு இந்த ஒரு பிறவிக்கே உரியதாகும். நீங்கள் அனைவரும் அன்பிற்கினியவராகிய இறைவனின் காதலிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு அன்பிற்கினியவராகிய என்னை பக்தி மார்க்கத்திலும் தொடர்ந்து நினைவு செய்தீர்கள். நான் இப்பொழுது கூறுகிறேன், இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகி என்னை மிகச் சரியாக நினைவு செய்யுங்கள். பின்னர் நீங்கள் என்னை நினைவு செய்வதிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவீர்கள். சக்திய யுகத்தில் நினைவை கொண்டிருப்பதற்கான தேவையே உங்களுக்கு இல்லை. அனைவருமே துன்பத்திலிருந்து போதே என்னை நினைவு செய்கின்றார்கள். இது நரகமாகும், இது சொர்க்கம் என அழைக்கப்படாது. செல்வந்தர்களான முக்கியஸ்தர்கள் இதுவே தமக்கு சொர்க்கம் என கருதுகிறார்கள். அவர்களிடம் விமானங்கள் போன்றவையும் அனைத்து பௌதீக சௌரியங்களும் இருக்கின்றது. அவர்கள் அத்தகைய குருட்டு நம்பிக்கையுடன் வாழ்கின்றார்கள். மக்கள் நீங்களே தாயும் தந்தையும் என பாடுகின்றனர். ஆனால் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. எந்த எல்லையற்ற சந்தோஷத்தை அவர்கள் பெற்றார்கள் எவருக்கும் இது தெரியாது. ஆத்மாவே பேசுகின்றார், நாங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றோம் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதன் பெயரே சந்தோஷ பூமியாகிய சொர்க்கம் ஆகும். அனைவரும் சொர்க்கத்தை மிக இனிமையானதாக காண்கின்றார்கள். சொர்க்கத்தில் வைரங்களும் வைர வைதூரியங்களும் இரத்தினங்களும் பதித்த மாளிகைகள் பல இருக்கின்றது என்பது உங்களுக்குத்தான் தெரிகின்றது. பக்தி மார்க்கத்தில் அத்தகைய எண்ணற்ற செல்வம் அங்கு இருந்தபோது அவர்கள் சோம்நாதர் ஆலயத்தை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு சிலையும் பல்லாயிரக்கணக்கான பெருமதி வாய்ந்தவையாக இருந்தது. அவை அனைத்தும் இப்போது எங்கே சென்றது? அதிகமானவை களவாடப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டன. அங்கு அவ்வளவு செல்வம் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் ஒருமுறை தந்தையின் மூலம் சொர்க்க அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. எங்கள் மாளிகைகள் தங்கத்தினால் ஆனதாக இருக்கும். கதவுகளிலும் பெருமதி வாய்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஜெயின் ஆலயங்களும் அந்த முறையிலேயே கட்டப்பட்டன. முன்னரை போல் வைரங்கள் இப்பொழுது அங்கு இல்லை. நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியான சொர்க்கத்தை கோருகிறோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். சிவபாபா பாரதத்தில் மட்டும்தான் வருகின்றார். கடவுளாகிய சிவனிடமிருந்து பாரதமே சொர்க்கம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றது. கிறிஸ்துவர்க்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது என கிறிஸ்துவர்களும் கூறுகின்றார்கள். யார் இந்த ராஜ்யத்தை ஆண்டார்கள் எவருக்கும் இது தெரியாது. ஆனால் பாரதம் மிகவும் பழமை வாய்ந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே அது சொர்க்கமாக இருந்தது. தந்தை சொர்க்க கடவுளாகிய தந்தை என அழைக்கப்படுகின்றார். அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்ற தந்தை இப்போது வந்திருக்கின்றார். நிச்சயமாக தந்தை வந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கும் சொர்க்க அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு பின்னர்தான் இராவணராஜ்யம் ஆரம்பமாகின்றது. படங்களில் அதனை தெளிவாக காட்டி அனைவருக்கும் புரிய வையுங்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் என்ற விஷயமே புத்தியிலிருந்து அகன்றுவிட வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணனும் தனியாக இருப்பதில்லை. அவர்களிடம் வம்சம் ஒன்று இருக்கின்றது. அவர்களது குழந்தைகள் அரசர்களாக ஆகின்றார்கள். அங்கு அரசர்களாகும் பலர் உள்ளார்கள். முழு மாலையும் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. மாலையே நினைவு கூறப்படுகின்றது. தந்தையின் உதவியாளர்களாக மாறி தந்தையின் சேவையை செய்பவர்களின் மாலையை உருவாக்கப்படுகிறது. இதுவே பூஜிப்பவர்களாகவும் பூஜிக்கு தகுந்தி வாய்ந்தவர்களாகவும் ஆகின்ற முழு சக்கரத்தையும் சுற்றி வருகின்றவர்களது ஞாபகார்த்தமாகும். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களிலிருந்து பூஜிப்பவர்களாகும் போது நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் மாலையையே பூஜிக்கின்றீர்கள்.
முதலில் அவர்கள் மாலையை தங்கள் கைகளில் பிடிக்கின்றார்கள், பின்னர் அதனை வணங்குகிறார்கள், பின்பு மாலையை உருட்ட ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் முழு சக்கரத்தையும் சுற்றி வந்த பின்னர் சிவபாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்கின்றீர்கள். நீங்கள் மட்டுமே இதன் முக்கியத்துவத்தை அறிந்துள்ளீர்கள். மனிதர்களின் ஒருவரின் அல்லது இன்னொருவரின் பெயரில் மாலையை உருட்டுகின்றனர். அவர்கள் எதனையும் அறிய மாட்டார்கள். உங்களிடம் இப்பொழுது முழு மாலையும் ஞானம் இருக்கின்றது. வேறு யாருக்கும் இந்த ஞானத்தை இருப்பதில்லை. யாருடைய மாலை உருட்டப்படுகிறது என்பதை கிறிஸ்துவர்களால் உண்மையில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. தந்தையின் உதவியாளர்களாக மாறி சேவை செய்தவர்களது மாலையே இதுவாகும். இந்த நேரத்தில் அனைவரும் தூய்மையற்று இருக்கின்றார்கள். தூய்மையாக இருந்தவர்களே இப்பொழுது கீழிறங்கி வரும்போது தூய்மையற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாக திரும்புவார்கள். அவர்கள் வரிசை கிரமமாக வருகின்றார்கள், வரிசை கிரமமாகவே திரும்புகின்றார்கள். அங்கே பல விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு இருக்கின்றன. இது ஒரு விருட்சமாகும். அங்கு பல கிளைகளும் பிரிவுகளும் இருக்கின்றன. இந்த முழு விருட்சமும் இப்பொழுது அழிக்கப்பட்டு பின்னர் உங்கள் அஸ்திவாரம் இடப்படும். நீங்கள் இந்த விருட்சத்தின் அஸ்திவாரம் ஆவீர்கள். இதிலேயேதான் சூரிய சந்திர வம்சங்கள் ஆகிய இரண்டும் இருக்கின்றது. சத்திய திரேதா யுகங்களில் ஆட்சி செய்தவர்களது சமயம் இப்பொழுது இல்லை. அங்கு சிலைகளே உள்ளன. உங்களிடம் உள்ள உருவங்களின் சரீரத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட விஷயங்கள் பல்லாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தவை என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே அனைத்து தர்மத்திலும் பழமையான தர்மமாகும். அதனை விட மிக பழமை வாய்ந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு புரிகின்றது. மற்ற தர்மங்கள் அனைத்தும் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாகும். அவர்கள் கீழே அடியில் அகழ்ந்து அகழ்வாராய்ச்சி செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் பூஜிக்கப்பட்ட பழைய ரூபங்கள் பூமி அதிர்ச்சியினால் ஆலயங்கள் பாதிக்கப்பட்ட போது அவை அகற்றப்பட்டு பின்னர் மீண்டும் கட்டப்பட்டன. இப்பொழுது வெறுமையாக இருக்கும் வைர தங்க சுரங்கங்கள் பின்னர் அங்கு நிறைந்து இருக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கின்றது. சத்திய யுகத்தில் குறைந்தளவு மனிதர்களும் பின்னர் எவ்வாறு ஜனதொகை அதிகரிக்கின்றது என்பது பற்றியும் உலகின் வரலாற்றினையும் புவியலையும் தந்தை விளக்கப்படுத்தி கூறுகின்றார். அனைத்து ஆத்மாக்களும் தொடர்ந்து பரந்தாமரத்திலிருந்து கீழிறங்கி வருகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து கீழிறங்கி வரும்போது இப்போது விருட்சம் தொடர்ந்து வளர்கின்றது. பின்னர் விருட்சம் முற்றாக உக்கிய நிலையை அடைந்ததும் பின்னர் விருட்சம் முற்றாக உக்கிய நிலையை அடையும் போது ராமர் சென்றார், பெரிய குடும்பத்தை கொண்ட ராவணனும் சென்றான் என கூறப்படுகின்றது. அங்கு பல சமயங்கள் இருக்கின்றன. எங்களது குடும்பம் மிகச்சிறியது. இது பிராமணர்களது குடும்பமாகும். அங்கு அநேகமான சமயங்கள் உள்ளன. அவர்கள் ஜனத்தொகை புள்ளி விவரத்தை வெளியிடுகின்றார்கள். அவை அனைத்தும் ராவண சமுதாயத்திற்கு உரியவையாகும். அவர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். மிகச் சிலரே மீதமாக இருப்பார்கள். இராவண சமூகத்தினர் சொர்க்கத்தினுள் பிரவேசிக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் முக்தி தாமத்தில்தான் இருப்பார்கள். இருப்பினும் கல்வி கற்கும் நீங்கள் வரிசை கிரமமாக சொர்க்கத்தினில் வருவீர்கள். அது எவ்வாறு அசரீதி விருட்சம், இது எவ்வாறு மனித உலக விருட்சம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது புத்தியில் இது இருக்கின்றது. நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்தாவிட்டால் உங்கள் பரீட்சையில் நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் கற்பதுடன் அடுத்தவர்களுக்கும் இதை கற்பியுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் விகாரத்தினுள் விழுந்து விடாதீர்கள். இவை அனைத்தும் மறக்கப்பட்டுவிடும். ஆத்மாக்கள் தூய தங்கங்களாக இருக்கும்போது மட்டுமே அவர்களால் நன்றாக கிரகிக்க முடியும்.
ஒரு தங்க பாத்திரமே தூய்மையான தங்கத்தால் ஆனது ஆகும். ஒருவர் தூய்மையற்றவராகும்போது அவரால் ஞானத்தை பேச முடியாது. நீங்கள் இப்பொழுது பாபாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தையாகிய கடவுள் சிவபாபாவே ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது நமக்குத்தான் புரியும். ஆத்மக்களாகிய நாங்கள் இந்த புலனடக்கத்திற்காக செவிமடுக்கின்றோம். கற்பிப்பவர் தந்தையே ஆவார். இந்த முழு உலகிலும் இத்தகைய பாடசாலை வேறெங்கும் கிடையாது. அவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் நமக்கெல்லாம் சத்குருவாகவும் கடவுளே நமக்கு இருக்கின்றார். அவர் அனைவரையும் அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார். நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். அங்கே முரளியை நேரடியாக செவிமடுப்பதில் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த பதிவு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் அனைவரும் இதை வைத்திருப்பீர்கள். தந்தை குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக அத்தகைய விஷயங்களை உருவாக்கி இருக்கின்றார். இது பெரிய விஷயமல்ல. இவர் சக்கரவர்த்தியாக இருந்தார். முதலில் இவர் அழகானவராக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவலட்சணமாக இருக்கின்றார். இதனாலேதான் அழகானவரும் அவலட்சணமானவரும் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் அழகானவர்களாக இருந்தோம். இப்பொழுது அவலட்சமானவர்களாக மாறிவிட்டோம். பின்னர் மீண்டும் அழகானவர்களாக நாங்கள் மாறுவோம் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஏன் ஒருவர் மட்டும் அவ்வாறு ஆக வேண்டும்? பாம்பு ஒருவரை மட்டுமா கடித்தது? மாயையே பாம்பு என அழைக்கப்படுகிறது. விகாரத்தில் ஈடுபடுவதினால் அனைவரும் அவலட்சணம் ஆகின்றார்கள். இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வாழும்போது இந்த இறுதி பிறவியில் எனக்காக தூய்மையாகுங்கள். பாபா குழந்தைகளிடம் இதனை யாசிக்கின்றார். ஒரு தாமரை மலரை போல் தூய்மையாக்கி என்னை நினைவு செய்யுங்கள். இந்த பிறவியிலேதான் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அத்துடன் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதனால் உங்களது கடந்த பிறவிகளின் பாவங்களும் அழிக்கப்படுகின்றது. பல பிறவிகளின் பாவங்கள் எரிக்கப்படுகின்ற யோகத்தி இதுதான். நீங்கள் சதோ பிரதான நிலையிலிருந்து கீழே இறங்கி சதோ ரஜோ தமோ நிலைகளின் வழியாக செல்கின்றீர்கள். கலைகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கின்றது. கலப்படம் தொடர்ந்து கலக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் நதியில் நீராடினால் தூய்மையாகுவீர்கள் என்றில்லை. நீரும் ஒரு தத்துவமாகும். அங்கு ஐம்பூதங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த நதிகள் தூய்மையாக்குபவை ஆக முடியுமா என்ன? கடலிலிருந்தே நதிகள் உருவாகின்றன. ஆகவே முதலாவதாக கடலே தூய்மையாகுவதாக இருக்க வேண்டும். அவ்வாறில்லையே? நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அன்பு குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுக்கும் நமஸ்காரம் கூறிக்கொள்கிறார். நாமும் ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் ஒன்று, வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவதற்கு தந்தையின் உதவியாளராக மாறி நீங்கள் அனைவரும் சேவை செய்ய வேண்டும். ஒரே ஒரு அன்பிற்குரிய உண்மையான அன்பை கொண்டிருங்கள். ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு முன்னால் உங்களுடைய மிகச் சரியான இலக்கையும் குறிக்கோளையும் வைத்து முயற்சி செய்யுங்கள். இரட்டை அகிம்சாவாதிகளாக மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற மேன்மையான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஆசீர்வாதம். தந்தை பிரம்மாவை போன்று ஒரு மேன்மையான துறவியாகி நான் என்பதன் எவ்வித உணர்வுகளையும் முடித்து விடுவீர்களாக. உறவு முறைகளின் துறவரம், சடப்பொருட்களின் சௌரியங்கள், துறவரம் என்பன பெரிய விஷயங்கள் அல்ல. எவ்வாறாயினும் ஒவ்வொரு பணியிலும் உங்களது ஒவ்வொரு எண்ணத்திலும்
பிறரை முன்னிலைப்படுத்தும் உணர்வை கொண்டிருப்பது. அதாவது நான் என்ற உணர்வை விட்டுவிட்டு நீங்கள் முதலில் என கூறுதலே மேன்மையான துறவரமாகும். இதுவே சமயத்தை பற்றி எவ்வித உணர்வையும் முடித்து விடுதல் என கூறப்படுகின்றது. தந்தை பிரம்மா எப்பொழுதும் குழந்தைகளை தனக்கு முன்னால் வைத்தார். அவர் எப்பொழுதும் நான் முன்னால் இருக்க வேண்டும் என்பதை துறந்தவராகவே இருந்தார். இந்த துறவரத்தினால் அனைவருக்கும் முன்னிலையில் இருக்கும் பலனை பெற்றார். அதாவது முதல் எண்ணிற்கு உரியவரானார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். உடனடியாக ஒருவர் மீது பிழை காண்பதும் அவருக்கு துன்பம் விளைவிப்பதே ஆகும். ஓம் சாந்தி.